வெல்கம் டு ரெட் ஸ்பைடர் சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம நகைச்சுவை நடிகர் சூரி ஹோட்டலுக்கு ஓனராக மாறி இருக்காரு, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய நடிகர்கள் பார்த்தீங்கன்னா சினிமாவில் நடிச்சுக்கிட்டு ஹோட்டல் தொழிலும் நடத்திக்கிட்டு வராங்க. சென்னையில் நடிகர்கள் ஆர்யா, கருணாஸ் ஆகியோர் வந்து ஹோட்டல் வச்சுருக்காங்க. ஜீவாவும் ஒரு ஹோட்டலை திறந்தார், அது வந்து இப்போ மூடிட்டதாக சொல்கிறாங்க. பிரபல நகைச்சுவை நடிகர் சூரியும் ஹோட்டல் தொழிலில் இறங்கியிருக்காரு. இவர் வெண்ணிலா கபடி குழு படத்தில் அதிக பரோட்டாக்களை சாப்பிடும் போட்டியில் நடித்து பிரபலமானார். அதுக்கப்புறம் படங்கள் குவிஞ்சிட்டு வந்துச்சு. சந்தான கதாநாயகினி ஆகிவிட்டதால் அவருக்கு வந்த நகைச்சுவை வேடங்களும் சூரிக்கு மாறிடுச்சு. முன்னணி கதாநாயகர்கள் சூரியை தங்கள் படங்களில் சிபாரிசு செஞ்சிட்ருக்காங்க. ரஜினிகாந்துடைய புதிய படத்தில் நடிக்கவும் ஒப்பந்தமாகியிருக்காரு. ஒரு நாள் சம்பளமாக 500,000 வாங்குவதாக தகவல் வந்துருக்கு. சூரி ஏற்கனவே மதுரையில் ஒரு ஹோட்டல் வச்சுருக்காரு. தற்போது மேலும் 2 ஹோட்டல்களை திறந்திருக்காரு. சிவகார்த்திகேயன், விஜய் சேதுபதி ஆகியோர் அவரது ஹோட்டல் சென்று சாப்பிட்டு வந்துள்ளனர். இந்த ஹோட்டல் கிளைகளை மேலும் சில ஊர்களில் திறக்க முடிவு செஞ்சுருக்காராமா நம்ம சூரி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.